ரெண்டு திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, முதலாவதாக அந்த ஜெபத்துல ஒருத்தருடைய இமேஜ் வந்து நிற்கும். உங்களை பத்தி உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய மனதில என்ன இமேஜ் நிற்கிறது? பவுலுடைய மனதில திமுத்தி குறித்து ஒரு இமேஜ் நிற்கிறது. என்ன இமேஜா? வாசிங்க, உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி, ரீகாலிங் யுவர் டியர்ஸ். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு சொன்னா, இந்த தீமோத்தியு வந்து எப்போதும் பவுல் கிட்ட இருந்து வாங்குறவரா இல்லை, பவுலோடு இணைந்து ஊழியம் செய்து பவுல் அப்போஸ்தலனுக்கு அதிகமாக ஊழியத்துல கூட துணை நிற்கிற ஒரு நல்ல தம்பியாக மகனாக இருந்தார். அது மட்டும் இல்ல, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு மனிதன். எப்படி ஜெபிக்கிறவர்? கண்ணீரோடு, ஐ ரிமெம்பர் யுவர் டியர்ஸ். அப்ப தீமோத்தியுன்னு சொன்னாலே பவுலுடைய மனசுல என்ன பிக்சர்னா, கண்ணீரோடு ஜெபத்தில் நிற்கிற ஒரு மனிதன். வாட் இஸ் த இமேஜ் அபவுட் யூ இன் யுவர் ஃபாதர்ஸ் ஹார்ட்? இது ஒரு தனி பிரசங்கமாவே பண்ணலாம். What is the image of you in the Father's heart? உங்களை குறித்து தேவன் எதை ஞாபகம் வைப்பார்? உங்களை குறித்து உங்களுடைய அப்பாவுடைய மனதிலே என்ன வரும்? நாம் செய்த தவறுகளா, நாம் செய்த நிறைகளா, அல்லது குறைகளா? எங்கே தீமோத்தியுவை பாருங்க, அவர் உத்தம குமாரனாகிய தீமோத்தியுவா இருந்ததுனாலே அவர் கண்ணீரோடு கூட ஊழியம் செய்யார். பால் சேஸ், ஐ ரிமெம்பர் யுவர் டியர்ஸ். நான் எப்பெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு கண்ணை மூடுறனோ, தீமோத்தியுவே உன் முகம் என் மனசுல வந்து நிக்குது, நீ கண்ணீரோட நிக்கிறத நான் பார்க்கறேன், நான் ஞாபகம் பண்ணி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:37 வாசித்து பாருங்களே. அப்போஸ்தலர் 20:37 அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டார்கள். அப்புறம் பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். அன்பானதுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினாலே சில வருடங்களுக்கு முன்பாக நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கலிம்போங்கன்ற இடத்துல ஒரு யூத் கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அருமையான ஏஞ்சல் டிவி சாதுவை அவர்கள் வாலிபர்களுக்காக ஒரு நல்ல ஒரு கான்ஃபரன்ஸை நடத்த வேண்டும், ஆகவே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்திருந்தார்கள். நானும் காட்ஸ் ஆர்மி சர்ச் ஊழியம் செய்கிற மேக்ஸ் பிரேம்சன் அவரை என்னோடு கூட அழைத்து கொண்டு நாங்கள் அந்த கலிம்போங் என்ற இடத்திற்கு போய் ஊழியம் செய்த போயிருந்தோம். இந்த கலிம்போங் என்ற இடத்துல நாங்கள் ஊழியம் செய்ய போயிருந்த போது சாதுவையாவும் பிரசங்கம் பண்ணால் நானும் பிரசங்கம் பண்ணினேன். அப்பொழுது அந்த செஷனில் பயங்கரமான அசைவை ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த செய்தி நடந்து பேசிக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்தாவியானவர் வாலிபருடைய உள்ளங்களை அவர் தொட்டார். சேர்ல இருந்து அப்படியே அந்த ஆடிட்டோரியம்ல கீழே விழுந்து அழ ஆரம்பித்தார்கள். அந்த செஷன் முடிந்து சாப்பிடுறதுக்கு யாரும் போல, எல்லாம் தரையில விழுந்து உருண்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க, யாரும் சாப்பிட போகவே இல்லை. அப்பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவு. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இங்க ஊழியம் இருந்ததாகவே அந்த முழு கான்ஃபரன்ஸ்க்கு இருக்க முடியல. முதல் 1.5 நாள் மட்டும் நான் இருந்துட்டு நான் புறப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது நான் புறப்பட்டு வருகிறேன், அந்த கடைசி நாள் இருக்க முடியல. நான் அந்த பிரசங்கம் முடித்து விட்டு மத்தியானம் நான் அந்த ஜீப்பில் ஏறினாதான் சாயந்தரம் வந்து நான் ஃப்ளைட்டை பிடிச்சி பாக்டோக்ரா ஏர்போர்ட்லேருந்து நான் சென்னைக்கு வர முடியும். அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனை என்று நினைக்கிறேன். ஆகவே நான் புறப்படுவதற்காக நான் வெளியே வந்தபோது அங்கே இருந்த அந்த வாலிப சகோதரர்கள் எல்லாம் வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு பின்பாக அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்னை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட 150 பேர் எல்லாரும் சேர்ந்து அப்படியே
சுத்தி அழுத போது என்னால் அந்த காட்சியை இன்றைக்கும் மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம், அந்த பிள்ளைங்கள்லாம் தேம்பி தேம்பி அழுததை பார்த்தேன். எனக்கு மனசே கேட்கல, என்னால் அங்கிருந்து வரவே, நான் திரும்பி வரும்போது நான் அந்த ஜீப்பில் அழுதுகிட்டே வந்தேன். ஆண்டவரே, இது என்ன கிருபை, இவ்வளோ பெரிய ஸ்லாக்கி எனக்கு கொடுத்துருக்குறீங்களே, நான் இதுக்கு எந்த விதத்தில் நான் தகுதியானவன், உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு. பவுல் அப்போஸ்தலன் டீச் பண்ணுறவர், பவுல் தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு அவர் புறப்படுகிறேன் என்று சொன்னபோது இந்த தீமோத்தியு இவங்க எல்லாம் பிரியா விடை கொடுத்து கண்ணீரோடு கூட கட்டி பிடித்து முத்தம் செய்து பவுலை அனுப்புகிறார்கள். பவுலுக்கு அந்த காட்சி அவருடைய மனதிலே அப்படியே நிற்கிறது. அன்பானவருடைய பிள்ளைகளே, நம்மை அதிகமாய் நேசிக்கிறவருடைய முகம் எப்பொழுது நம்முடைய மனதிலே பதிந்திருக்கும். யார் நம்மை ரொம்ப நேசித்தார்களோ அதுபோலதான் பவுல் பாருங்க, தீமோத்தியோ கண்ணீரோடு நின்று தன்னை நேசித்ததை, தனக்காக கண்ணீர் விட்டதை அவர் மனதிலே அப்படியே ஒரு இமேஜா வச்சிருக்கிறார். நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களே, நீங்கள் யாருக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறீர்கள்? நாம் யாருக்காக நம்முடைய பிரயாசத்தை ஏறெடுத்திருக்கிறோம்? நாம் யாருக்காக அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டியிருக்கிறோம்? தீமோத்தியுடைய அன்பு அவருடைய கண்களில் தென்பட்டதை பவுல் பார்த்தார். அந்த இமேஜ் அவருடைய மனதில் அப்படியே ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக உள்ள உட்காந்துருச்சு. உன் கண்ணீரை நீ ஞாபகம் பண்ணி, என் மேலே நீ வச்சிருக்கிற அந்த அன்பை ஞாபகம் பண்ணி, இந்த கலிம்பாங்கில் இருந்த அந்த வாலிபர்களுடைய முகம், எனக்கு அந்த முகம் தெளிவாய் மறந்து விட்டது, ஆனால் அந்த முகங்களுடைய சாயல் என் மனதில் அப்படியே நிற்கிறது. நான் திருப்பி அவங்கள பார்த்தா ரெக்கக்னைஸ் பண்ணுவேனான்னு தெரியல, ஆனால் அவருடைய சாயல் என் மனதில் அப்படியே இருக்குது. அந்த 100-150 பேர் என்னை சுற்றி நின்று அப்படியே தோளில் ஒருத்தர் தோல் மேலே ஒருத்தர் தோல் கை வச்சு என்னை சுற்றி நின்று அழுதார்களே, அதை மறக்கவே முடியாது. ஒரு விசை மலேசிய தேசத்துக்கு ஊழியம் சென்றிருந்தேன். அங்கேயும் ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது அத்தனை அந்த சபை மக்களும் ஏர்போர்ட்டுக்கு வந்து அழுதார்கள். ஜெர்மனி தேசத்தில் பல இடங்களில் போய் அந்த ஊழியத்தை முடித்து விட்டு வரும்போது அந்த வழி அனுப்பும் போது ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர்கள் கண்ணீரோடு அழுது, நீங்கள் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்தது எங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம்னு சொல்லி அவங்க விட்ட அந்த கண்ணி, அவருடைய முகங்கள் எல்லாம் பசுமையாய் மனதிலே நிற்கிறது. பல தேசங்களில் பல ஊர்களில் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஊர்லேயும் ஊழியம் செய்யும் போது அந்த ஜனங்கள் நமக்காக ஜெபித்த ஜபங்கள், அந்த போதகர்கள் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள். அன்பானது உடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்ச் தருவாராக. நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்கள்? ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? முன்னணியில் நின்று ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய ஊழியத்துக்காக எல்லாராலையும் போய் ஊழியம் செய்ய முடியாது, ஆனால் முன்னணியில் நின்று இரவும் பகலுமாய் சத்ருவுடைய கோட்டைகளை தகர்த்து ஜெபிக்கிற, பிரசங்கம் பண்ணுகிற தேவனுடைய தாசர்களை நீங்கள் கண்ணீரோடு ஜெபத்திலே தாங்குகிறீர்களா? ஒருவேளை நீங்கள் நேரில் வராமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் ஊழியர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. எனக்கு எப்போ சந்தோஷம்னா உன்னை மறுபடியும் நான் பார்க்கும்போது தான் நான் உன்னை காண வாஞ்சையாயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? 2 தீமோத்தேயு 4:9 வாசித்து பாருங்களேன். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு, ஜாக்கிரதைப்படு, நான் உன்னை பார்க்க வேண்டும். பவுலுக்கு தீமோத்தியோ பார்த்தாதான் ஆறுதல். சீக்கிரமா வாப்பா, சீக்கிரமா வருவதற்கு ஜாக்கிரதைப்படு. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நேசிங்க, உங்களுடைய சபையை நேசிங்க, உங்களுடைய போதகரை நேசிங்க, அவருக்காக நீங்க பிரயாசப்படுங்க, போய் ஊழியத்துல கூட நில்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க?
அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruahtv.org.